கொத்தவால் சாவடி சினிமா பாட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, தன்னுடைய பராக்கிரமங்களை காட்டின குமாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். குமார் ஃபங்கு குமார்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பிடரி வரைக்கும் நீண்டிருந்த தலைமுடியோட இருக்கிறதுனால தான் குமாருக்கு ஃபங்கு குமார்னு பேர் வந்துச்சு. இதுதான் குமார் ஃபங்கு குமார் ஆனதுக்கு பெயர் காரணம். இவருக்கு கொத்தவால் சாவடி குமார்னு இன்னொரு பேரும் இருக்கு, ஆனா இவனுக்கு ஃபங்கு குமார்னு கூப்பிடுறது தான் பிடிக்கும். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ரவுடிங்கிற முத்திரைய ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பதிச்சுக்கிட்டே வந்தான் ஃபங்கு குமார். கல்லூரி காலங்கள்ல இருந்தே குமாரோட சேட்டைகள் கட்டுக்கடங்காம தான் இருந்தது. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பல ரவுடிகளோட சகவாசம் வச்சிருந்தான் குமார். அதுல முக்கியமான ஆள் உமர். உமர் பங்கு குமாரோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சாரு. கட்ட பஞ்சாயத்து அடிதடி செய்யற இடங்களுக்கு குமாரையும் கூட்டிட்டு போறது உமரோட வழக்கம். கல்லூரிக்குள்ள அத்தனை ஆசிரியர்கள் இருந்தாலும் தன்னுடைய மானசீக குருவா உமரை தான் நினைச்சிட்டு இருந்தான் குமார். ஆனா அந்த குருவோட வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. காரணம் உமருடைய மரணம். முன்பகை காரணமா எதிரிகளால கொலை செய்யப்படுறாரு பங்கு குமாரின் நண்பன் உமர். தன் நண்பன் சாவுக்கு பழிவாங்க துடிச்சான் குமார். அதுக்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் பார்ட் டைம் ரவுடியா இருந்த குமார் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ரவுடியா வலம் வர ஆரம்பிச்சான். உமரை கொலை செஞ்ச பரமேஸ்வரன் கும்பல அடுத்தடுத்து போட்டு தள்ளுறதுதான் ஃபுல் டைம் வேலையாவே மாறுச்சு. இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன ஃபங்கு குமார் குண்டர் தடுப்பு சட்டத்துல அடைக்கப்பட்டான். சிறை வாழ்க்கை ஃபங்கு குமாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. சிறையிலிருந்து வெளியில வந்த உடனே உமர் வழக்குல சம்பந்தப்பட்டு உயிரோடு இருந்த புருஷோத்தமன் சம்பத் ஆகியோரை சைதாப்பேட்டை கோர்ட் வளாகத்திலேயே வச்சு சரமாரியா வெட்டி சாச்சிட்டு மறுபடியும் சிறைக்கு போனான். இத்தனை தடவை சிறைக்குள்ள போயிட்டு வந்தாலும் அவனோட கொட்டம் மட்டும் கொஞ்சம் கூட அடங்கல. சிறையில சக கைதியா இருந்த பட்டை முருகனோட கொலையிலையும் ஃபங்கு குமாருடைய பெயர் பெரிதா அடிபட்டுச்சு. சிறையிலிருந்து வெளியில வந்த ஃபங்கு குமாருக்கு கட்ட பஞ்சாயத்து, கற்பழிப்பு, கூலிக்கு ஆட்களை கடத்துறது, அடிக்கிறதுன்னு எல்லாமே சர்வசாதாரணமா மாறுச்சு. சென்னை மாநகரமே குமார பார்த்தா நடுங்குச்சு. எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் அவனோட ஹீரோயிசம் அவன் மனைவியோட தங்கச்சி கிட்ட பலிக்கல. குமாருக்கு கொழுந்தியா அவ. சென்னையே குமார பார்த்து நடுங்கினாலும் அவ அழகுல கொஞ்சம் தடுமாறித்தான் போனான் குமார். ஆனா அவ குமாரை ஏறெடுத்தும் பார்க்கல. துப்பாக்கி முனையில அவளை கடத்திக்கிட்டு பெங்களூருக்கு போனான். குமாரோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. போலீசாரால பதிவு செய்யப்பட்ட கிரிமினல் வழக்குகள் மட்டும் 40. கேஸை எழுதி எழுதி போலீசாரோட பேனால மை தீந்ததுதான் மிச்சம். பேனாவை தூக்கி கீழே போட்டுட்டு துப்பாக்கிய தூக்கி தொடக்க ஆரம்பிச்சாங்க. குமாருடைய கொட்டத்தை முடிக்க போலீசார் குறிச்ச இடம் மேற்கு மாம்பலம். அந்த முயற்சியில அவன் உயிர் தப்பிச்சிருச்சு. மறுபடியும் இரண்டாவதா குறிவைக்கப்பட்டது சைதாப்பேட்டையில. ஆனா அன்னைக்கு காத்து அவன் பக்கமா வீசுச்சு, மறுபடியும் அவன் உயிர் தப்பிச்சுது. மரணத்தோட விளிம்புல இருந்து தப்பிச்ச ஃபங்கு குமார் எம்பி ஒருத்தர் கிட்ட தஞ்சம் புகுந்தான். மறுபடியும் சென்னைக்குள்ள வர்ற குமார் சட்டசபை தேர்தல்ல போட்டியிட முயற்சி செஞ்சான். ஆனா சீத்தரம் மறுத்தது அந்த மஞ்ச கலர் கட்சி. அதனாலயோ என்னவோ திருந்தி வாழ போறதா மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு கொடுத்தான் குமார். மனு கொடுத்த நாள்ல இருந்து ஃபங்கு குமார காணோம். 6 மாச காலம் போலீஸ் அவனை தேடிட்டு இருந்த நேரம் அது. இந்த நேரத்துல தான் சென்னை முழுவதும் திடுக்கிடும் தகவல் ஒண்ணு காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. டிசம்பர் 12 அன்னைக்கு காலையில பெங்களூர்ல ஃபங்கு குமாரும் அவன் டிரைவரும் சுத்தி வளைக்கப்பட்டதா தகவல்கள் வர ஆரம்பிச்சது. குமாரை தேடி பெங்களூருக்கு வந்த சென்னை போலீசார் பங்கேஸ்வர் நகருங்கிற இடத்துல ஏடிஎம் மையத்துல இருந்து ஃபங்கு குமார் வெளியே வந்த போது சுத்தி வளைச்சு புடிச்சதா தகவல்கள் வெளியானது. பெங்களூர் கதை ஒரு பக்கம் பரவிட்டு இருந்த போது சென்னை கதைன்னு ஒண்ணு இன்னொரு பக்கம் கிளம்பிச்சு. ரியல் எஸ்டேட் அதிபர் பஷீர் ஃபங்கு குமார் மேல புகார் கொடுத்ததாவும் அதுல ஃபங்கு குமாரின் ஆட்கள் தன்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதாவும் இருந்தது. இந்த புகார் அடிப்படையா வச்சு குமார கைது பண்ண சென்னையில தீவிர தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சுன்ற ரீதியில இருந்தது சென்னை கதை. பெங்களூர்ல கைது செய்யப்பட்டவனை எதுக்காக சென்னையில தேடணும்? சென்னையோட கதை இங்க முடியல. ஃபங்கு குமார் தன்னுடைய பரிவாரங்களோட பவனி வந்துட்டு இருந்தான். ஒரு இடத்துல மறைஞ்சிருந்த குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் தில்லை நடராஜன் பூஜை நடத்துறதுக்காக பரிவாரங்களை மறிச்சாரு.
ஆனா அத வேணான்னு மறுத்து ரெண்டு நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் மேல வீசி இருக்கிறாங்க பங்கு குமாருடைய பரிவாரங்கள். கோவம் அடைஞ்ச காக்கி சட்டைகள் வலுக்கட்டாயமா பூஜையை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு சூட்டுல குமாருடைய உயிர் உருவப்பட்டுச்சு. ஆனா பரிவாரங்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அரசு மருத்துவமனை அறிக்கை குமாருடைய உடம்புல உயிர் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துச்சு. இந்த கதைகள் மூலமா தற்காப்புக்காகத்தான் போலீசார் தாக்குதல் நடத்தினாங்கன்னும் அதுலதான் அவனுடைய உயிர் பிரிஞ்சதுன்னும் போலீசார் சொன்னாங்க. ஆனா போலீஸ்காரங்க சொன்னத உறவினர்களோ நண்பர்களோ ஏற்க மறுத்தாங்க. பெங்களூர் கதை தான் உண்மைன்னு அவங்க நம்புனாங்க. பெங்களூர்ல பங்கு குமாரோட கைது நடந்துச்சா அல்லது சென்னையில அவனோட என்கவுண்டர் தான் நடந்துச்சாங்கிறத கண்டுபிடிக்க எத்தனை விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு தான் தெரியல. விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.